Assalamu alaikum students. Exercise 1.3, question number 12. If f such that real number goes to real number is defined by f of x equal to 3x minus 5, prove that f is the bijunction. What is the bijunction? Bijunction are the one-one function, on-two function, satisfaction, that is the bijunction function. அது பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா ஃபைன் இஸ் இன்வெர்ஸ் கண்டிப்பா இன்வெர்ஸ் இருக்கும் ரொம்ப சிம்பிள் சரிங்களா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் கவுன் செய்வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் சொல்யூஷன் ஆரம்பிக்கிறேன் ஸோ மறுபடியும் இதுக்கு ப்ரொசீஜர் எழுதி கொடுத்துருக்கோம் அதை ஞாபகம் பார்த்துட்டே வாங்க ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ் எஃப்எக்ஸ் ஆன்சர் 3x - y என்ன பண்ண போறோம் எஃப்எக்ஸ் வேணா y போட போறோம் அப்படிதானே ஓகே தானே நம்ம புட் எஃப்எக்ஸ் = y அப்ப எங்கனா எஃப்எக்ஸ் வேணா y போடலாமா எப்படி எழுதலாம் y = 3x - 5 அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் x இன் டம்ஸ் ஆஃப் y. நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3x இங்க இருக்கும் இந்த 5 இருந்து இந்த மைனஸ் ஆ வரவங்களா? அப்ப 3x equal to y plus 5 x is equal to y plus 5 divided by 3. அப்போ இந்த x க்கு பதிலா என்ன செய்வோம்? g ஆஃப் y இன் பேர்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. g ஆஃப் y g ஆஃப் x இன் திருடாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா புட் x is equal to g ஆஃப் y. சரிங்களா? இது ப்ரொசீஜர் மாதிரி. அப்ப இந்த g ஆஃப் y எதுனா நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு g ஆஃப் y equal to y plus 5 divided by 3. நமக்கு g ஆஃப் y ஃபங்க்ஷன் தெரியும் f ஆஃப் x ஃபங்க்ஷன் தெரியும். நான் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் மூலமா இது பைஜெக்ஷன் ஃபங்க்ஷன ப்ரூஃப் பண்ண போறேன். அப்ப காம்போசிஷன் ஃபங்க்ஷன் எடுத்துடுது f ஆஃப் g க்கு பதிலா தட் மீன்ஸ் ஆஃப் g ஆஃப் f க்கு பதிலா x வரணும் f ஆஃப் g க்கு பதிலா y வரணும் ரிசல்ட் எடுத்து நான் அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த எழுதி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் f of g and g of f not போடலாம் நான் g of f ஃபங்க்ஷன் அப்படி பச்சீங்களா இங்க என்ன பண்ண போறேன் f of g இதே மாதிரி வாங்க g of f பிராக்கெட் வெளிய என்ன வேரியபிள்ஸ் ஆ போடணும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு f இருக்கு அப்போ f க்கு நேரா போங்க என்ன இருக்கு பக்கத்துல x அப்போ x போடணும் அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய ஆன்சர் x தான் வரும் சரிங்களா ஈக்குவல் டு அப்ப எப்படி எழுதலாம் x மேல f பேருமா இந்த ஹாஃப் வந்து கேன்சல் ஆயிடுவாங்க அப்ப g of f(x) சரிங்களா அடுத்து எப்படி எழுதலாம் g பிராக்கெட் ஓபனிங் f(x) ஃபங்க்ஷன் உள்ள எழுதணும் அடுத்து f(x) ஆன்சர் பாருங்க 3x - 5 எழுதிக்கலாம் 3x - 5 இது ரிமைனிங் என்ன ஃபங்க்ஷன் இருக்காங்க g ஃபங்க்ஷன் இருக்காங்க நேரா g க்கு வாங்க அப்ப இங்க y இருந்ததுனா y + 5 / 3 போடுவீங்க இங்க z இருந்துச்சுனா z + 5 / 3 போடுவீங்க ஆனா அங்க ஒரு பெரிய டம் இருக்கு 3x - 5 இருக்கதனால இந்த y-ய நீங்க ரிமூவ் பண்ணிட்டு 3x - 5 அதுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்ப எப்படி எல்லாம் நீங்க பாத்தீங்க வாட் இஸ் ஆன்சர் y க்கு பதிலா 3x - 5 அடுத்து பாத்தீங்கன்னா + 5 + 5 / 3 சோ + 5 - 5 கெட் கேன்சல் வாட் இஸ் தி ரிமைனிங் ஆன்சர் 3x / 3 3 3 கெட் கேன்சல் வாட் இஸ் ஆன்சர் x இதுக்கு பேரு ix இன் பேரு ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் x போகும்போது போடுவீங்க x x க்கு மேல போட போறீங்க பிராக்கெட் எழுதுங்க y + 5 divided by 3 அதுல இருக்கு minus 5 சரிங்களா சோ plus 3 சாரி 3 3 ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சு மீதி என்ன இருக்கு பாத்தீங்கன்னா y + 5 minus 5 plus 5 minus 5 get cancel what is the answer f of g ோட answer y is called as i y பேரு அப்ப ரெண்டு கண்டிஷன் தான் இருக்கு சட்டிஸ்ஃபிகேஷன் ஆனதால f and g are the bijunction function therefore f and g are bijunction bijunction proof பண்ணியாச்சு அடுத்து என்ன கேக்குறான் find the inverse inverse உடைய answer நீ கண்டுபிடிங்க அப்படிங்க இருக்கான் அப்ப inverse உடைய answer கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணனும் ஒரு procedure சால்வ் பண்ணனும் அதே தான் x ல இருந்து ஆரம்பிக்க போறோம் நோட் செய்வாங்க inverse find inverse inverse function கண்டுபிடிக்க போறேன் அப்ப inverse function கண்டுபிடிக்கறதுல first என்ன நம்ம x ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்ப x உடைய வேல்யூ இருக்கு y + 5 / 3 இல்ல நான் g ஆப் இருந்து ஆரம்பிக்கணும் நான் x ல இருந்து எழுதிக்கிறேன்
x is equal to y plus 5 divided by 3. Now, in the x equal to what g of y in the algorithm, we will get the x equal to g of y. G of y equal to y plus 5 divided by 3. அடுத்து என்ன சொல்றோம் இந்த g of y தான் இன்வர்ஸ் என்னப்பா இது பேரு இன்வர்ஸ் அப்போ நம்ம g of y எப்படி மாத்த போறேன் f இன்வர்ஸ் ஆஃப் y ன்னு என்ன பண்ண போறேன் கூட போறேன் மற்றும் புட் சரிங்களா அப்ப இது எப்படி மாறும் f இந்த g of y வந்து f இன்வர்ஸ் ஆஃப் y மாறுமா அப்ப f இன்வர்ஸ் ஆஃப் y equal to எப்படி வரலாம் y plus 5 divided by 3 அப்ப கடைசியா இந்த y க்கு பதிலா x ன் ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்ப ரீப்ளேஸ் y equal to x. We plan x putting. What is the answer? F inverse of x equal to x plus 5 divided by 3. Then we have the inverse function. That's the result.